BDC நண்பர்களே வணக்கம் guys so நேத்து நான் சொல்லிருந்தேன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இன்னைக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லி கேட்டிங்கனா கண்டிப்பா மாமா அவார்ட்ஸ் சோ இது அவார்ட்ஸ் எல்லாம் வருது ஓகே தான் bro நம்ம பசங்க தட்டிடுவாங்க தூக்கிடுவாங்க அதல எந்த பிரச்சனையிலயுமே அப்புறம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கனா பட் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டா ஒரு ஸ்பெஷலான पर्सन வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா அதான் ஸ்பெஷலா சோ அந்த पर्सन யாரு எப்படி பாக்குது எங்க பாக்குது டைமிங் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லி தான் பேசப் போறோம் பட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் Fans நடுல வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு எல்லாரும் கண்ணி மூட வச்சிட்டு இருக்கு மனசை துடிக்க வச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் சொல்லி கேட்டிங்கனா ஜங்குக்கோட ஒன் ஆஃப் தி பாத்ரூம்ல எடுத்த பிக் வந்து செம்ம வைரலா போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த பிக் ஒரிஜினலா இல்ல என்ன ஆச்சு அப்படி வைரலாச்சு இப்படி வைரலாச்சு எல்லாரும் மனசு எப்படி வந்து விடிக்க வச்சிச்சு அப்படினு சொல்லி தான் பாக்க தெரிஞ்சுக்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா மறக்காம Subscribe பண்ணுங்க and bell icon ஆல்ல போடுங்க அப்பதான் டைமிங் பார்த்து மிஸ் பண்ண மாட்டீங்க அப்ப டப்புன்னு படிக்குங்க சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ண போறா எங்க பண்ண போறா சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபங்க்ஷன் பேர் வந்து மாமா அவார்ட்ஸ் தான் சோ இது பாத்தீங்கன்னா 2 நாள் இருக்க போகுது அதாவது 29 and 30 அச்சச்சோ அப்ப நான் இன்னைக்கு நடந்துக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டினா இன்னைக்கு வந்து நம்ம BTS பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல சோ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க and ஏனா நாளைக்கு தான் நடக்க போகுது அதுல வரப்போற ஸ்பெஷல் पर्सन வந்து J-Hope சோ நம்ம அமேசிங் டான்ஸ் மாஸ்டர் அப்படினு சொல்ற மாதிரி சூப்பரான தார் மாதிரி ஸ்டேஜ் அப்படியே ஃபயர் ஆக்க போற J-Hope தான் வரப்போறாரு அதுவும் நாளைக்கு தான் நடக்க போகுது அது November 30 அன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க சோ டைமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா 2:30 pm சொல்லிருக்காங்க சோ நிறைய பேர் ஸ்கூல்ல இருப்பீங்க காலேஜ்ல இருப்பீங்க சோ பாத்துக்கோங்க மேபி வந்து அவர் லேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா உங்களால பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டார்டிங் டைம் தான் 2:30 சோ நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இப்போ வந்து யார் எப்போ வருவான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது சோ நம்மளக்காச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும் பட் இருந்தாலும் அது YouTubeல வரனால நீங்க ஈஸியா பாத்துக்கலாம் சோ வெயிட் ஒன்லி பண்ணி பாத்துங்க இந்த பிரச்சனை கிடையாது சோ சேனல்ல பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கனா MNET TV அப்படினு சொல்லிட்டு YouTube சேனல்ல இருக்கு அதுலயும் வருது இல்ல M2 YouTube சேனல் இருக்கு அதுலயும் வருது நிறைய YouTube சேனல்ல வரும் சோ தயவு ஃபீல் ஃப்ரீ ஏனா ஃப்ரீயா தான் அவங்க கொடுக்க போறாங்க நீங்க ஃப்ரீயாவே என்ஜாய் பண்ணலாம் சோ எந்த வருத்தமும் வச்சுக்காதீங்க மிஸ் ஆனபடி திருப்பி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்ன லைவ்ல பார்க்க முடியாது அவ்வளவுதான் சோ இதான் நடக்க போற செய்தி ஒரு ஆஃப் த ஸ்பெஷல் மூமெண்ட் நாளைக்கு அண்ட் மெயின் மேட்டர் விட்டு ப்ரோ அந்த மாத்திரம் மேட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு என்ன ப்ரோ அந்த பிக் ஒரிஜினலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து கண்ணை மூடி பார்த்ததெல்லாம் ஒன்று நிறையா சொல்லிட்டுருக்கீங்க நான் இதெல்லாம் துடிச்சதாக சொல்லிட்டுருக்கீங்க ஸோ ஒரிஜினலாக வந்து ஒரு பிக் வைரலாக போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா வைரலாக தான் போயிட்டுருக்கு அது ட்ரூவான பிக்கான்னு கேட்டிங்கன்னா பார்க்க ட்ரூவாக தான் இருக்குது கண்ணை நம்பாதே சேம் மூமெண்ட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிக்கு வந்து ஒன் ஆஃப் த எடிட்டர் எவனோ ஒரு வீணாக போனால் விளங்காத எடிட்டர் வந்து போட்டிருக்கான் ஏன்னா வந்து ஒரு பர்சன் எதுக்குங்க பாத்ரூம்லோட ஃபோட்டோ எடுத்து போடணும் ஸோ ரீசனே இல்லை அதுவும் அவர் எடுக்கல இன்னொருத்தர் எடுத்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த எடிட்டட் பிக் அது உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஹெட்டு மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சு தனியாக போட்டிருக்க மாதிரி ஒரு ஷவர் வர மாதிரி ஒரு எடிட் ரூமில் நிற்கிற மாதிரி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதை கேட்டுட்டு வந்து ட்ரூவோ இல்லையோ நிறைய ஃபேன்ஸ் வந்து வெக்கப்பட்டது மட்டும் உண்மைன்னு சொல்லி நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து நிறைய ரியாக்ஷன் பார்த்தேன் நிறையா வந்து ரீப்ளேஸ் பார்த்தேன் ஸோ அப்படி தான் இருக்குது நீங்களும் அதே மாதிரி ஷையாக நீங்களா இதை பார்த்துட்டு இல்லை வந்து எனக்கு முன்னாடி இது இட்டுன்னு தெரியும்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு வெக்கம் வந்துச்சு ப்ரோ நான் காமிச்சுப்பேனா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கில் இருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் பட் எனக்கு ரொம்ப சேஃபா அப்படின்னு யார் யார் ஃபீல் பண்ணிங்களோ மறக்காமல் ஒரு லைக் அழுத்திக்கோங்க அண்ட் தர்ஷன் இது மாதிரி ஃபேக் ஃபோட்டோஸ் நம்பாதீங்க அவங்க அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் போகிறத மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு விடைப்பேன் நான் அஜய் சார் கிடைக்கவா பை சேஃபாருங்க பட் அதுக்கு முன்னாடி வந்து இதை பார்த்து ரொம்ப வைக்கப்பட்டீங்களா இல்லை வந்து நாளைக்கு நடக்கிற பெர்ஃபார்மன்ஸுக்கு தாரமாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி விடைப்பேன் நான் அஜய் சார் கிட்டே கேப் அபே லவ் யூ ஆல் டாட்டா